வணக்கம் நண்பர்களே, நுண்துதுமி. சங்க இலக்கியத்தில், தமிழ் இலக்கியத்தில் வந்த பாடல்கள் நிறைய தமிழ் சினிமாவில் உபயோகப்படுத்தியிருக்காங்க. அதை பற்றின ஒரு தொகுப்பை நம்ம பார்த்துட்டு வர்றோம். அதுக்கான ஒரு பிளேலிஸ்ட் கூட இருக்குது. அந்த வரிசையில் இன்னைக்கு பச்சைமா மலை போல் மேனி 4000 திவ்ய பிரபந்தத்தில் வர்ற தொண்டரடி பொடி ஆழ்வார் அவர்கள் இயற்றிய ஒரு பாடல் தமிழ் சினிமாவில் இடம்பெற்றிருக்குது. அது என்ன படங்கிறத நான் உங்களுக்கு காணொலியோட கடைசியில் சொல்கிறேன். அந்த பாடலுக்கான விளக்கத்தை நாம் இங்கே இன்னைக்கு பார்க்கலாம். பச்சைமா மலை போல் மேனி. பச்சைமா மலை போல் மேனி என்றால் பசுமையான பெரிய மலையினை போல் திருமேனி கொண்டவன் என்பது பொருள். பவளவாய் கமலச் செங்கண், பவளம் போன்ற சிவந்த வாயும் தாமரை போன்ற வசீகரிக்கும் கண்களையும் உடையவனே. பவளம் நல்ல அதிர்வுகளை கொண்டது. அதுபோல உன் வாயிலிருந்து வரும் சொற்கள் எங்களுக்கு நல்லதையே தரும். தாமரை சூரியனை கண்டதும் மலர்வதைப் போல உன் கண்கள் உண்மையான அரங்க பக்தர்களை கண்டால் மலர்கிறது. அச்சுதா அமரரேரே. அச்சுதனே என்றால் திருமாலின் மற்றொரு பெயர். துன்பத்தில் மனநிலை அசையாதவன், எந்த நிலையிலும் உண்மையிலிருந்து மாறாதவன், எந்த காலத்திலும் தர்மத்திலிருந்து வீழ்ச்சியடையாதவன் என்று பொருள். ஏறு என்றால் சிங்கம் போன்ற கம்பீரமானவனே. தலைவனே, தலைவனுக்கு நிகரானவனே, காப்பாற்றுபவனே, காப்பாற்றியவனே என பொருள் கொள்ளலாம். அச்சுதனே, அமரர்களான தேவர்களை காத்தவனே. ஆயர்த்தம் கொழுந்தே என்னும் முல்லை நிலத்தின் தெய்வமே, அங்கு வாழ்ந்த மூத்த குடிகளான ஆயர்களின் தெய்வமே, என்றும் இளமையாக இருக்கும் ஆயர் குழந்தை, உன்னை நாடி வருபவர்களுக்கு எங்கள் துயரங்கள் கொழுந்தாக இருக்கும் பொழுதே தீர்ப்பவனே, உன் பாதத்தை அடைய வழிவகை செய்பவனே. எச்சுவை தவிர யான் போய், அரங்கனின் திருவடியே மிக பெரிய பேறு, கிடைத்தற்கரிய பேறு. அதை விட்டுவிட்டு, மோட்சத்தை விட்டுவிட்டு நான் போவேனா? இந்திர லோகம் ஆளும், இந்திர உலகத்தை ஆளும் பதவியும் அழகிய மங்கையர் சூழ பசி எனும் பிணியற்று நோய் நொடியற்று எந்நேரமும் எக்காலமும் இளமையுடன் இருக்கும் கோடான கோடி பலவகை ஆபரணங்கள் என வரம் கிடைத்தாலும், அனைத்து தேவர்களை கட்டியாளும் பதவி கிடைத்தாலும் அச்சுவை பெரிதும் வேண்டேன். அப்படிப்பட்ட சொர்க்கலோக பதவி, சொர்க்கத்தை தாண்டிய இன்பமே கிடைத்தாலும் எனக்கு வேண்டவே வேண்டாம். அரங்கமா நகருளானே, ஸ்ரீரங்கத்தில் குடியிருக்கும் அரங்கனை தினம் தொழும் பாக்கியமே போதும், அரங்கனை பாடும் பாக்கியமே போதும், அரங்கனின் திருவடி நிழல் போதும், வேறெதுவும் வேண்டாம். திருவரங்கன் திருவடிகளே சரணம். திருமால் பெருமை அப்படிங்கிற திரைப்படத்திலையும், உன்னுடன் அப்படிங்கிற ஒரு தமிழ் திரைப்படத்திலையும் இந்த பாடலை உபயோகப்படுத்தியிருக்காங்க. நன்றி நண்பர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் கருத்துக்களை மறக்காமல் பதிவு செய்யுங்கள். நன்றி.